அடுத்த படை வீடு திரு ஆவினங்குடி என்ற பழனி. திரு ஆ இனன்குடி அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன அர்த்தம் என்றால், திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் காமதேனு, இனன் என்றால் சூரியன், கு என்றால் அக்னி, டி என்றால் பிருத்வி. இந்த ஐந்து பேரும் முருகனை இங்கே வழிபட்டதாக ஐதீகம். அதனால் இந்த கோவிலில் நம்ம பார்க்குறச்சே இந்த ஐந்து பேர்களுக்கும் சந்நிதி இருக்குது. மகாலட்சுமி, காமதேனு, சூரியன், அக்னி, பிருத்வி. அதனால்தான் இதற்கு திரு ஆவினங்குடி என்ற பெயர். இந்த மலையின் கீழ் உள்ள கோவில் தான் திரு ஆவினங்குடி. இங்கே மூலவர் பாலசுப்பிரமணியர், மலையின் மேல் உள்ளவர் தண்டாயுதபாணி பழனி. இது ரெண்டத்தையும் சேர்த்து நாம் பழனி என்று சொல்கிறோம். இங்கே உள்ள தீர்த்தம் சரவண பொய்கை. இங்கே சித்தர் போகர் அவர்கள் மூலவர் அந்த விக்கிரகத்தை செய்து நவபாஷாணத்தால் இதை செய்திருக்கிறார்.
திருள் அற அருளொளி தரும் அப்பனே அண்ணலே ஐயாமா. ஆப திருள் அற அருளொளி தரும் அப்பனே அண்ணலே ஐயாமா. வரும் பழனி வளர்கருணை மழையேவா. பாப திரள் தரும் தாப மகள வரும் பழனி வளர்கருணை மழையேவா. தாபத்ரய வெயிலர நிழல் தரும் பாந்தருவேயன் கூல குரு வெயிலர நிழல் தரும் சரி சனி தனி
படை வீடு திரு ஏரகம் என்ற சுவாமிமலை கும்பகோணத்தில் அருகில் உள்ள ஸ்தலம். இங்கே முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையார் சிவனுக்கு பிரணவ உபதேசம் செய்த ஸ்தலம். இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தாலும் மூன்றாவது லெவலில் முருகனுடைய சன்னதி இருக்கும், அதற்கு கீழே இரண்டாவது அந்த லெவலில் சிவபெருமானுடைய சன்னதி இருக்கும். இங்கே முருகனுக்கு வாகனம் வெள்ளை யானை ஐராவதம். நின்ற திருக்கோலத்தில் வலது கையில் முருகனுக்கு தண்டம், அவருடைய இடது கை இடுப்பில். குரு என்பதால் கையில் ருத்ராட்ச மாலை இருக்கும். திரு ஏரகம் என்றால் ஏர் என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. ஏர் என்றால் அழகு, அதனால்தான் சம்ஸ்கிருதத்தில் இந்த ஊருக்கு சுந்தரகிரி என்ற பெயர் உண்டு. இன்னொன்று ஏர் என்றால் விவசாயம் செய்யும் அந்த ஏர். சுவாமிமலை சுவாமிநாதனுடைய இடம், ரொம்ப செழிப்பாக இருக்கிற ஸ்தலம். அதனால் திரு ஏரகம் என்று இன்னொரு இந்த அர்த்தமும் உண்டு திரு ஏரகத்துக்கு. சுவாமிநாத பரிபாலயாஷு மாம், சுவாமிநாத பரிபாலயாஷு மாம், சுவாமிநாத பரிபாலயாஷு மாம், சுவாமிநாத பரிபாலயாஷு மாம், சுவாமிநாத பரிபாலயாஷு மாம். ஸ்வப்ரகாஷ வல்லீஷ குருகுஹரே வசேனேஷ, சுவாமிநாத பரிபாலயாஷு மாம். ஸ்வப்ரகாஷ வல்லீஷ குருகுஹரே வசேனேஷ, சுவாமிநாத பரிபாலயாஷு மாம். ஸ்வப்ரகாஷ வல்லீஷ குருகுஹரே வசேனேஷ, சுவாமிநாத பரிபாலயாஷு மாம். கார்த்திகேய நாரதாதி பாவித காம ஜனக பாரதீஷ சேவித, கார்த்திகேய நாரதாதி பாவித வாமதேவ பார்வதி. வாமதேவ பார்வதி சுகுமார
படை வீடு குன்றுத்தோராடல் என்ற திருத்தணி சென்னையின் அருகில் உள்ள ஸ்தலம். சூரபத்மனை வென்று தன்னுடைய கோபத்தை தணிக்க முருகப்பெருமான் இங்கே வந்ததாக ஐதீகம். அதனால்தான் இந்த ஸ்தலத்திற்கு தணிகை தணிகாச்சலம் என்று பெயர். இங்கே உள்ள தீர்த்தம் சரவண பொய்கை. இங்கேயும் முருகனுக்கு வாகனம் ஐராவதம் வெள்ளையானை. இங்கே சுப்பிரமணிய சுவாமிக்கு வலது கையில் வஜ்ரதண்டம், இடது கை தன்னுடைய இடுப்பின் மேல் உள்ள நின்ற கோலத்தில் இருக்கிறார். ராமலிங்க சுவாமிகள் இங்கே இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமானுடைய அருளை பெற்று திருவருட்பா பாடல்களை இங்கே இயற்றினார். அதே போல திரு முத்துசுவாமி தீட்சிதருக்கும் முருகப்பெருமான் வாயில் கற்கண்டை போட்டு அவருக்கு அருள் செய்து குருகுக விபக்தி என்ற கிருதிகளோடு அவர் ஏற்ற ஆரம்பித்தது இந்த திருத்தணி ஸ்தலத்தில்தான். தணிகை மலையை சாரேனோ தணிகை மலையை சாரேனோ சாமி அழகை பாரேனோ தணிகை மலையை சாரேனோ சாமி அழகை பாரேனோ தணிகை மலையை சாரேனோ சாமி அழகை பாரேனோ அறையை பேரா அன்பு கூறேனோ தணிகை மலையை சாரேனோ சாமி அழகை பாரேனோ பிணிகை அறையை பேரா அன்பு அருள் செய் அறிவீர் அறியேனோ அணி செய் அருள் நீர் அறியேனோ ஆற தாகம் தீரேனோ அணி செய் அருள் நீர் அறியேனோ
தாங்கும் நீரேனே பணி செய் தோழும்பில் சேரேனோ பார் மீதிரங்கும் நீரேனே பணி காச்சலம் போய் சலம் போய் தழையேனோ சாமி திருத்தாள் விழையேனோ தனி காச்சலம் போய் தழையேனோ சாமி திருத்தாள் விழையேனோ பணி காதலித்து பிழையேனோ பாடி மனது காச்சலம் போய் தழையேனோ சாமி திருத்தாழியேனோ பணி காதலித்து பிழையேனோ பாடி மனது குழையேனோ திணிகாள் உலகை அழையே உலகை அழையேனோ சேர்ந்த வீட்டுள் நுழையேனோ பிணிகாட் உலகில் பிறந்துழன்று பேதொற்றலையும் அழையேனே பிணிகாட் உலகில் பிறந்துழன்று பேதொற்றலையும் சாமி அழகை பாரேனோ ஆறாவது படை வீடு பழமுதிர்ச்சோலை மதுரையின் அருகில் உள்ள ரொம்ப அழகான க்ஷேத்திரம் பழம் உதிர் சோலை சோலை இது ஒரு வனம் இந்த வனத்தில் நிறைய பழங்கள் காய்க்கும் ரொம்ப செழிப்பாக உள்ள ஒரு ஸ்தலம் பழமுதிர்ச்சோலைவிற்கு சோலைமலை ரிஷபகிரி இடபகிரி என்ற பெயர்கள் உண்டு இங்கே ஸ்தல விருட்சம் நாவல் ஔவையாருக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்டு அனுகிரகம் செய்தது இந்த ஸ்தலத்தில்தான் பழமுதிர்ச்சோலை ra 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 ra
திரு கோட்டீஸ்வரையர் அவர்கள் 72 மேளகர்த்தா ராகத்திலும் முருகப்பெருமான் மேல் கீர்த்தனைகள் இயற்றிருக்கிறார். இந்த பாவனை என்ற ராகம் 41 மேளகர்த்தா ராகம். அஞ்சாதே நெஞ்சமே Yeah, man. Ooh, man.
கும்பிட்டிருந்தன் பிணிகள் நீங்கி மகிழ்
ஓர் கலியுக பெரு மரதனாய் திகழ்ந்த அருளும் கந்தனை கும்பிட்டெந்தன் பிணிகள் நீங்கி மகிழ்வேன். உள்ள குமுறல் வாய்ந்தே நல்ல வழி செல்வேன். நீலமயில் மீதில் ஏறி நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கோடியில் தோன்றும் நீல குழந்தை முருகேசன் உயர் நித்தில பொன் உருவல் வள்ளி நேசன் அவன் நீள் நிலம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும். நீள் நிலம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும். நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசன் தூரன் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசன் அவன் நீள் நிலம் தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காத்து நின்றிடும். நித்ய ஜோதி வடிவமாம் பிரகாஷன் தூரன் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசன் தூரன் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு வாசன் தூரன் நெஞ்சை நீங்காதென்றும் அங்கு செவுவேலியேறிய மஞ்சை வாழ்க
அழகசீர் அடியார் எல்லாம் வாழ்கசீர் அடியார் எல்லாம் அடியார் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜெயா டிவி. இந்த மாதிரி ஒரு மார்கழி உற்சவத்தில் ஒரு தீம் எடுத்துட்டு அறுபடை வீடில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து காயத்ரி கிரீஷ் ஒரு ஒரு வீடை பற்றி நல்லா விவரித்து ஒரு ஒரு பாபநாசம் சிவன் தான் சொல்லுறதா, அருணகிரிநாதரில் பாடுறதை சொல்லுறதா, பெரியசாமி துறந்தா, எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா பாட்டுமே. ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அறுபடை வீடு அத்தனையும் நான் நேரில் போய் பார்த்த மாதிரி எனக்கு நல்ல சந்தோஷம். ரொம்ப பிரமாதமாக பாடினாங்க. அருணகிரியை பற்றி பாடின திருப்பூர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சக்கரராஜ நீலயே ஸ்ரீ சக்கரராஜ நீலயே ஸ்ரீ சக்கரராஜ நீலயே ஸ்ரீ சக்கரராஜ நீலயே ஸ்ரீ சக்கரராஜ நீலயே சிவ சக்தி நிவாடனே கான நிவாடனே கான